ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக மரவள்ளி கிழங்கை நீல வாக்கில் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிழங்கை வேக வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போது கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, வடித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நீங்கள் காலையில் டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் வேக வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.